Hello friends, welcome to Madina Samayal. Nama kitchen la pakoda eppadi seiradun naanga paakapora. Idu romba softa romba sponge eppadi seiradun paakalama. Innaiku nama video la oru super ana healthy tip naan innaiku ungalukku solla porenga. Video va full la paarenga, skip pannaama paarenga. Video ku porradhukku munnadi marakkama Madina Samayal la subscribe pannirunga. Pakkathula illa bell icon la click panna marandradhinga. Vaanga video ku polalam. இப்போ ஒரு பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மீடியமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகாவை சிறுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சிறுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நீங்கள் வந்து தேவைக்கேற்ப காரம் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அதோட 50 கிராம் கடல மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முட்டையை பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா வந்து லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு மெது மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க. லேசாக பொன்னிறமாக வரும்போது திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எக் பக்கோடா ரெடியாகிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும், இது ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்றைக்கும் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த் டிப் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அது என்ன ஹெல்த் டிப்னா, குடல் புண் குணமாகவும் வயிற்றுப்புழுக்கள் அறியும் அகத்திக்கீரை ஒரு நல்ல உணவுங்க. வீட்டில் நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதினா சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.